Hi, I am Swastik from SRT Study Circle Group, PGTRB, Kalvi Olivial Education Methodology, PGTRB Psychology, Biochemistry, Botany, Chemistry, Commerce, Economics, English, Geography, History, Indian Culture, Mathematics, Physical Education, Physics, Political Science, Tamil, Zoology and Computer Science, all of them useful. We will see our first time on the channel. Click on the subscribe button. Click on the bell icon. Click on the all updates. Click on the link. Now, Unit 2, Administration and Academic Supervision. That's what we're going to see. This is the video. There are 6 videos. Kalvi Nirvaga Pani பரவலாக்கும் நோக்கத்துடன் மாநில அமைப்புக்கு உதவியாக பின்வரும் அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன. 1. மாநில திட்ட இயக்ககம் ஸ்டேட் ப்ராஜெக்ட் டைரக்டரேட். 2. மாவட்ட திட்ட அலுவலகம் டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸ். 3. வட்டார வள மையம் பிளாக் ரிசோர்ஸ் சென்டர். 4. கிராம கல்விக்குழு வில்லேஜ் எஜுகேஷன் கமிட்டி. ஏற்கனவே மாநில திட்ட இயக்ககம் மாவட்ட திட்ட அலுவலகம் ரெண்டுமே பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ இருக்கு, அதை பாருங்க பார்க்காதவங்க. இன்னைக்கு நம்ம வட்டார வள மையம் பிளாக் ரிசோர்ஸ் சென்டர். நம்ம சிலபஸ்ல கடைசி யூனிட்லயும் இந்த பிஆர்சி கேட்டிருக்காங்க, அதனால இந்த ரெண்டு யூனிட்டுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வட்டார வள மையத்தின் பணிகள்: மாணவர் சேர்க்கை தக்க வைத்தல், பள்ளி படிப்பினை முடிக்கச் செய்தல் ஆகிய குறிக்கோள்களை 100 விழுக்காடு அடையும் வகையில் வீட்டு கணக்கெடுப்பு, பள்ளி தகவல் ஆகியவற்றை புதுப்பித்து பராமரித்தல். ஸோ வட்டார வள மையத்தினுடைய பணிகள் என்ன அப்படின்னா, மாணவர் சேர்க்கை அதை தக்க வைக்கிறது, பள்ளி படிப்பினை முடிக்க செய்கிறது ஆகிய குறிக்கோள்களை 100 விழுக்காடு அடையும் வகையில் வீட்டு கணக்கெடுப்பு, பள்ளி தகவல் ஆகியவற்றை புதுப்பிக்கிறது, பராமரிக்கிறது எல்லாமே இந்த வட்டார வள மையத்தினுடைய வேலை. பிளாக் ரிசோர்ஸ் சென்டர் பிஆர்சியினுடைய வேலை. பிஆர்சின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. கிராம வட்டார அளவிலான திட்ட அறிக்கைகளை தொகுத்து தயாரித்து மாவட்ட திட்ட அலுவலகத்துக்கு அனுப்புதல். கிராம அளவில் வட்டார அளவில் திட்ட அறிக்கைகள்லாம் தயாரித்து தொகுத்து மாவட்ட திட்ட அலுவலகத்துக்கு அனுப்புகிறதும் இந்த பிஆர்சியினுடைய வேலை. வட்டார வள மைய அளவிலான ஆண்டு திட்ட பணிகளை வரையறுத்து செயல்படுத்துதல் மற்றும் கண்காணித்தல். வட்டார வள மைய அளவில் இருக்கக்கூடிய அந்த ஆண்டு திட்ட பணிகள் எல்லாம் வரையறுக்கிறது, அதை செயல்படுத்துறது, அதை கண்காணிக்கிறது எல்லாமே பிஆர்சியினுடைய பணி. வீடு வாரியாக பள்ளி வயது குழந்தைகளையும் பள்ளிக்கு வெளியில் உள்ள பள்ளி சேராத மற்றும் இடை நின்றவர்களையும் துல்லியமாக கணக்கிட்டு அவர்களை மாற்றுப் பள்ளிகள், இணைப்பு பள்ளிகளில் சேர்க்க ஏற்பாடு செய்தல். ஸோ வீடு வாரியாக பள்ளி வயது குழந்தைகளையும் பள்ளிக்கு வெளியில் உள்ள பள்ளி சேராத மற்றும் இடை நின்றவர்களையும் துல்லியமாக கணக்கெடுத்து அவர்களை பள்ளியில் சேர்த்துறது, அல்லது மாற்றுப் பள்ளிகளில் அல்லது இணைப்பு பள்ளிகளில் சேர்க்கறதுக்கு ஏற்பாடு செய்கிறது, இது எல்லாமே இந்த வட்டார வள மையத்தினுடைய பணி. பிளாக் ரிசோர்ஸ் சென்டர் பள்ளி மாற்றுப் பள்ளிகள் தொடங்க நடவடிக்கை எடுத்தல். ஸோ ஒரு இடத்துல பள்ளி தொடங்குறது அல்லது மாற்றுப் பள்ளிகள் தொடங்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதும் பிஆர்சியினுடைய பணி. கிராம கல்விக்குழு மூலமாக பள்ளிக்கு வழங்கப்படும் பள்ளி மானியம், ஆசிரியர் மானியம், துணை கருவிகள் மானியம் ஆகியவற்றை வெளிப்படையாகவும் சரியாகவும் பயன்படுத்துவதை உறுதி செய்தல். கிராம கல்விக்குழு மூலமாக பள்ளிக்கு வழங்கப்படும் அந்த பள்ளி மானியம், அதை ஆசிரியர் மானியம், துணை கருவிகள் மானியம் இது எல்லாமே வெளிப்படையாகவும் சரியாகவும் பயன்படுத்துறத உறுதி செய்கிறது இந்த பிஆர்சியினுடைய பணி. வட்டார அளவில் நடைபெறும் கட்டடப் பணிகளை கண்காணித்து அவற்றின் தரத்தை உறுதி செய்தல். வட்டார அளவில் நடக்கக்கூடிய அந்த கட்டடப் பணிகளை கண்காணித்து அவற்றினுடைய தரத்தை உறுதி செய்கிறதும் இந்த பிஆர்சியினுடைய பணி. கிராம அளவிலும் வட்டார அளவிலும் கல்வி விழிப்புணர்வு முகாம்களை நடத்துதல். கிராம அளவில் வட்டார அளவில் கல்வி விழிப்புணர்வு முகாம்களை நடத்துகிறதும் இந்த பிஆர்சியினுடைய பணி. பிளாக் ரிசோர்ஸ் சென்டர் வட்டார வள மையம் வட்டார அளவில் திட்ட வெற்றிக்காக பிற அரசு துறைகளுடனும் உதவி குழுக்களுடனும் அரசு சாரா அமைப்புகளுடனும் ஒருங்கிணைந்து செயல்படுதல். வட்டார அளவில் திட்ட வெற்றிக்காக என்னென்ன திட்டம் போட்டிருக்காங்க, அந்த திட்ட வெற்றிக்காக பிற அரசு துறைகளோட அரசு சாரா அமைப்புகளோடு ஒருங்கிணைஞ்சு செயல்படுறது எல்லாமே இந்த பிஆர்சியினுடைய பணி. இதில் தான் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பங்கேற்கும் மீளாய்வு கூட்டங்களை நடத்தி திட்ட செயலாக்கத்தில் உள்ள இடர்பாடுகளை அகற்றுதல். பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பங்கேற்கக்கூடிய அந்த மீளாய்வு கூட்டங்கள் அதை வந்து நடத்துறது, அந்த திட்ட செயலாக்கத்தில் உள்ள இடர்பாடுகளை அகற்றுறது அதுவும் பிஆர்சியினுடைய பணி. ஆசிரியர்களுக்கு பணியிடை பயிற்சியும் மாற்றுப் பள்ளி பயிற்றுனர்கள், பால்வாடி அங்கன்வாடி பணியாளர்கள் ஆகியோருக்கும் கிராம கல்விக்குழு உறுப்பினர்களுக்கும் பயிற்சிகளையும் வகுத்து நடத்துதல். ஸோ ஆசிரியர்களுக்கு பணியிடை பயிற்சியை நடத்துறது, மாற்றுப் பள்ளி பயிற்றுனர்கள், பால்வாடி அங்கன்வாடி பணியாளர்கள் எல்லாருக்கும் இந்த கிராம கல்விக்குழு உறுப்பினர்களுக்கு அவங்களாம் பயிற்சியை வகுத்து நடத்துறது பிஆர்சியினுடைய பணி. நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பிஆர்சி சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெரும்பாலும் சாட்டர்டேவில் பிஆர்சி நடக்கும். எந்த ஸ்கூல் பிஆர்சி சென்டராக இருக்குதோ அந்த ஸ்கூலில் சாட்டர்டேஸில் நடக்கும் பிஆர்சி கூட்டம். அங்கே ஆசிரியர்கள் வந்து பயிற்சியெலாம் மேற்கொள்வாங்க. பயிற்சி அட்டவணை தயாரித்தல். பயிற்சி அட்டவணை தயாரிக்கிறதும் பிஆர்சியினுடைய பணி.
மாவட்ட திட்ட அலுவலர் நடத்தும் ஆய்வுக் கூட்டங்களில் பங்கேற்றல், மாதாந்திர அறிக்கைகளை அனுப்பி வைத்தல், மாவட்ட திட்ட அலுவலர் நடத்தக்கூடிய அந்த ஆய்வுக் கூட்டங்களில் பங்கேற்கிறது, மாதம் மாதம் அந்த அறிக்கைகளை தயாரித்து மாவட்ட திட்ட அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கிறது, இதெல்லாமே இந்த பிஆர்சியினுடைய பணி. வட்டார வள மைய செயல்பாடுகளுக்கான செலவின கணக்குகளை பராமரித்து தணிக்கைக்கு அனுப்புதல். ஸோ வட்டார வள மைய செயல்பாடுகளுக்கான செலவின கணக்குகளை பராமரிக்கிறது இந்த பிஆர்சியினுடைய வேலை தான். அதை வந்து தணிக்கைக்கு அனுப்பி வைப்பாங்க, எந்த செலவெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி தணிக்கைக்கு அனுப்பி வைக்கிறது இந்த பிஆர்சியினுடைய பணி. தணிக்கைக்கு அனுப்புதல், தணிக்கை செய்தல் இல்லை, தணிக்கைக்கு அனுப்புதல். மேற்பார்வையாளர் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர்களின் ஆண்டு மாத வார பணித்திட்டம் தயாரித்தல். மேற்பார்வையாளர் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர்களின் ஆண்டு மாத வார பணித்திட்டம் தயாரிக்கிறதும் இந்த வட்டார வளமையத்தினுடைய பணி. பள்ளி மேம்பாட்டு திட்டம் தயாரித்தல், பள்ளி மேம்பாட்டு திட்டம் தயாரிக்கிறதும் பிஆர்சியினுடைய பணி தான். ஆண்டு திட்ட அறிக்கை தயாரிக்கிறதும் பிஆர்சியினுடைய பணி. செயல்திறன் குறைந்த பள்ளிகளை இனங்கண்டு தரவரிசை வழங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல். செயல்திறன் குறைந்த பள்ளிகளை இனங்கண்டு அதனுடைய தரவரிசை வழங்க நடவடிக்கை மேற்கொள்வது பிஆர்சியினுடைய பணி. வட்டார வளமைய பணியாளர்கள் ஒவ்வொருவரும் செயல்திறன் குறைந்த பள்ளிகளில் 5 பள்ளிகளை தத்தெடுத்து மேம்படுத்துதல். வட்டார வளமைய பணியாளர்கள் ஒவ்வொருத்தரும் செயல்திறன் குறைஞ்ச ஒரு 5 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து ஸ்கூல் அடாப்ஷன் ப்ரோக்ராம், அதாவது பள்ளிகளை தத்தெடுத்து மேம்படுத்துதல், அது செய்கிறது இந்த வட்டார வளமையத்தினுடைய ஒரு பணி. பள்ளிகளை பார்வையிடுதல், ஸ்கூல் விசிட், அடிக்கடிக்கு ஸ்கூல் விசிட் பண்ணுவாங்க. மாற்று பள்ளிகளை பார்வையிடல், மாற்று பள்ளிகளையும் பார்வையிடக்கூடிய பொறுப்பு இவங்களுக்கு இருக்குது. வட்டார வள மையம், பிளாக் ரிசோர்ஸ் சென்டர். மழலையர் கல்வி மையங்களை பார்வையிடல், மழலையர் கல்வி மையங்களையும் பார்வையிடுவாங்க வட்டார வள மையத்தை சேர்ந்தவர்கள். வட்டார அளவில் தர கண்காணிப்பு குழு அமைத்தல், கல்வியாளர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், கல்வி அலுவலர்கள், பெண்கள் ஆகியோரில் ஒவ்வொரு பிரிவிலும் ஒருவர் கண்காணிப்பு குழுவில் இடம்பெற வேண்டும். ஸோ வட்டார அளவில் தர கண்காணிப்பு குழு அமைக்கிறது வட்டார வள மையத்தினுடைய பணி. அதில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, கல்வியாளர், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், கல்வி அலுவலர்கள், பெண்கள் ஆகியோரில் ஒவ்வொரு பிரிவிலும் ஒருவர் கண்காணிப்பு குழுவில் இடம்பெறுவாங்க. பள்ளி தொகுப்பு கருத்தாய்வு மைய கூட்டங்களில் கலந்து கொள்ளல், பள்ளி தொகுப்பு கருத்தாய்வு நடக்கும் அந்த மையங்களில், அந்த கூட்டங்களில் கலந்து கொள்றதும் இந்த வட்டார வள மையத்தினுடைய பொறுப்பு. கல்வி மேம்பாட்டுக்கான ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்ளுதல் மற்றும் ஆசிரியர்கள் செயலாராய்ச்சி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வழிகாட்டுதல். கல்வி மேம்பாட்டுக்கான ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்ளும், ஆசிரியர்களுடைய செயலாராய்ச்சி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வழிகாட்டுறது ஆகியவை இந்த வட்டார வள மையத்தினுடைய பணி. மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர், மாவட்ட திட்ட கூடுதல் ஒருங்கிணைப்பாளர், மாவட்ட திட்ட உதவி ஒருங்கிணைப்பாளர், உதவி தொடக்க கல்வி அலுவலர் ஆகியோர் அனைவருடனும் மேற்பார்வையாளரும் ஆசிரியர் பயிற்றுனர்களும் ஒருங்கிணைந்து பணியாற்றுதல். ஸோ மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர், எஸ்எஸ்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், மாவட்ட திட்ட கூடுதல் ஒருங்கிணைப்பாளர், மாவட்ட திட்ட உதவி ஒருங்கிணைப்பாளர், உதவி தொடக்க கல்வி அலுவலர் ஏஇஓ ஆகியோர் அனைவருடனும் மேற்பார்வையாளரும் ஆசிரியர் பயிற்றுனர்களும் ஒருங்கிணைந்து பணியாற்றுதல். இவங்க எல்லாருக்கூடியுமே இந்த வட்டார வள மைய மேற்பார்வையாளரும் வட்டார வள மையத்தை சேர்ந்த ஆசிரியர் பயிற்றுனர்களும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவாங்க, அது இன்னொருடைய முக்கியமான பணி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கிராம கல்விக்குழு, வில்லேஜ் எஜுகேஷன் கமிட்டி, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அரசு வேலை பெறுவதே நம்ம லட்சியம், அதை அடைந்தே திரும்ப. நன்றி.